ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழ், நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ நீங்கள் ஆல்சோ வந்து தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தான் ஒரு 50 அவி பிளேயர் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 50 அவி பிளேயர் டெம்ப்ளேட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவி பிளேயர் டெம்ப்ளேட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அவி பிளேயரில் வந்து எனக்கு வந்து இம்போர்ட் பண்ண தெரியல, இம்போர்ட் பண்ணால் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட பாத்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் அந்த அவி பிளேயர் டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணோடனே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபோல்டரில் வந்து இருக்கும். நான் வந்து அதாவது என்னுடைய ஃபோல்டருக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பையில் தான் இருக்கும். ஸோ அந்த ஜிப்பையில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எனக்கு வந்து கிளிக் பண்ணவுடனே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வருது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வரல அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷனுக்கு வந்து போங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியல. ஸோ அதுக்காண்டி தான் நான் இதை வந்து சொன்னேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 அவி பிளேயர் டெம்ப்ளேட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி வந்து அந்த அவி பிளேயரில் வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து அதாவது இம்போர்ட் பண்ணுறதுன்னு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ உங்களோட அவி பிளேயரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களில் அவி பிளேயர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவி பிளேயர் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து வேறு டெம்ப்ளேட்டில் இருக்கும், அதாவது டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கும். நம்ம எப்படி டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் அதாவது இந்த ஸ்டெப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி ஒரு 9 குட்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள், இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அங்கே, அதாவது எந்த ஃபோல்டரில் வந்து வச்சுருக்கீங்களோ. நீங்கள் நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படியே டவுன்லோட்ஸுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் போகக்கூடாது, இதுதான் மிகப்பெரிய தப்பு. நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போங்க. என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை வந்து நான் இப்போ ஒரு 17வது டெம்ப்ளேட் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு செலக்ட் பண்ணோன்னே அது வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து இதாகிடும். ஸோ பார்த்தாலே தெரியும், ஒரு டெம்ப்ளேட் இப்படி பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஒரு டெம்ப்ளேட் இப்படி அதாவது இப்படி திருப்புனா தெரிகிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ எல்லா டெம்ப்ளேட்டும் பார்த்து வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா பேர் என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் பண்ண தெரில, எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் அதையும் ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி காட்டிடுறேன். ஸோ லோடு ஃப்ரம் ஃபைலில் கொடுத்து ஸோ டவுன்லோட்ஸ் அப்படின்றதுக்குள்ள வந்து நான் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விசுவலைசர் இருக்குது. ஸோ விஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் அதாவது வந்து அது வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது காட்டுது. ஸோ நீங்கள் வந்து இப்படி இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து காட்டாது. ஸோ உண்மையாலுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி போய்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நீங்கள் வந்து ஒரு 50 டெம்ப்ளேட்டையும் நீங்கள் அவி பிளேயரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.